வணக்கம். திருவள்ளூர் முரசு செய்திகள் வாசிப்பது ஜெயபாரதி. திருவள்ளூர் அருகே மனைவியை பற்றி திருமண தகவல் மையத்தில் தவறான தகவல்களை பதிவிட்ட கணவன் கைது. விரிவான விவரம். திருவள்ளூரை அடுத்த கடம்பத்தூர் ஒன்றியம் உளுந்தை கிராமத்தைச் சேர்ந்தவர் பத்மநாபன் இவரது மகள் ஜான்சி சாஃப்ட்வேர் என்ஜினியர் ஆவார். இந்நிலையில் கடந்த 2016 ஜான்சியின் பெற்றோர்கள் அவரை திருவள்ளூரை அடுத்த வெள்ளியூர் கிராமத்தைச் சேர்ந்த ஓம்குமார் என்பவருக்கு திருமணம் செய்து கொடுத்தனர். இந்நிலையில் ஜான்சிக்கு அமெரிக்காவில் வேலை கிடைத்ததைத் தொடர்ந்து தனது கணவனுடன் சென்று அங்கேயே தங்கி குடும்பம் நடத்தி வந்தார். அவர்களுக்கு 4.5 வயதில் ஒரு ஆண் குழந்தை உள்ளது. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக ஓம்குமார் அமெரிக்காவிலிருந்து தனது மனைவியை விட்டு பிரிந்து சொந்த ஊரான வெள்ளியூருக்கு வந்தார். இவர்கள் கடந்த 3.5 ஆண்டுகளாக தனித்தனியாக பிரிந்து வாழ்ந்து வருகிறார்கள். இதைத் தொடர்ந்து ஓம்குமார் தனக்கு விவாகரத்து கேட்டு பூந்தமல்லியில் உள்ள சப்கோர்ட்டில் வழக்கு தாக்கல் செய்தார். தற்போது இந்த வழக்கு நடைபெற்று வருகிறது. இதுவரையில் இவர்களுக்கு விவாகரத்து கிடைக்கவில்லை. இந்நிலையில் பிரபல திருமண தகவல் மையத்தில் ஜான்சிக்கு மாப்பிள்ளை வேண்டும் என தகவல் கொடுத்து அதில் அவரது தந்தையான பத்மநாபனின் செல்போன் எண்ணும் கொடுக்கப்பட்டிருந்தது. இதனால் ஆன்லைன் விளம்பரத்தை பார்த்தவர்கள் ஜான்சியை திருமணம் செய்ய விருப்பம் தெரிவித்து அவரது தந்தையான பத்மநாபனுக்கு தினமும் 100க்கும் மேற்பட்ட தொலைபேசி அழைப்புகள் வந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் தான் இதுபோல் எந்த ஒரு திருமண தகவல் மையத்திலும் மாப்பிள்ளை வேண்டும் என விளம்பரம் செய்யவில்லை என தெரிவித்தார். இருப்பினும் தொடர்ந்து போன் வந்ததால் விரக்தியடைந்த அவர் தனது பெயரில் திருமண தகவல் மையத்தில் பொய்யான தகவலை பதிவிட்டவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திருவள்ளூரில் உள்ள சைபர் கிரைம் போலீஸில் புகார் செய்தார். இதைத் தொடர்ந்து திருவள்ளூர் சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் லில்லி, சப் இன்ஸ்பெக்டர் மனோஜ் பிரபாகர் தாஸ் ஆகியோர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போலீஸ் விசாரணையில் விவாகரத்து கிடைக்காத ஆத்திரத்தில் ஓம்குமார் தான் திருமண தகவல் மையத்தில் தன் மனைவிக்கு மாப்பிள்ளை வேண்டும் என பொய்யான தகவலை பதிவிட்டிருந்தார் என தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து போலீசார் நேற்று ஓம்குமாரை கைது செய்து திருவள்ளூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் திருவள்ளூர் கிளை சிறையில் அடைத்தனர்.